சித்த மருத்துவம் அப்படின்னாவே எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு பழைய காலத்தில் பாட்டி சொன்ன வைத்தியம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து சித்தர்கள் கண்டுபிடிச்சது, இது ஒரு மத சார்பு சார்ந்தது ஒன்று அப்படிங்கிற பார்வையில் தான் பார்க்குறாங்க. உங்களோட பார்வையில் அதை எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அதாவது இது வந்து பாட்டி எடுத்துகிட்டு வந்ததுங்கிறதுல எந்த விதமான பாட்டி வைத்தியம் தான் இதை இந்த இத்தனை காலம் வந்து காப்பாற்றி வந்தது அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் கூட மறுக்க முடியாது. ஆனால் மதம் சார்ந்த மருத்துவம் கிடையவே கிடையாது. ஏன்னா ஆசீவகம் சாங்கியம்னு சொல்லுவாங்க, தொல்காப்பிய காலத்துக்கு முந்தைய ஒரு தத்துவ இந்திய தத்துவ மரபுகளில் உள்ளது. அப்போருந்தே இந்த சித்த மருத்துவ தத்துவங்கள் இருந்து கொண்டிருக்குது. ரொம்ப இன்றைக்கு பேசப்படக்கூடிய மதங்களுக்கெல்லாம் முன்னாடியாக, அதுவும் குறிப்பாக இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் வந்து வேத மறுப்பு மத மறுப்பு கொள்கைகளை முதல்ல சொன்னதே வந்து இந்த சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படைகள் தான். அதற்கப்புறம் அதை வந்து ஒரு சமூகத்தில் வெவ்வேறு இயக்கங்கள் வெவ்வேறு தத்துவங்கள் இந்த மருத்துவத்தை தாங்க கையில் எடுத்துக்கிட்டாங்க. புத்தம் கையில் எடுத்துக்கொண்டுச்சு, சமணம் கையில் எடுத்துக்கொண்டுச்சு, சைவ சித்தாந்தம் கையில் எடுத்துச்சு. இப்படி ஒவ்வொரு தத்துவங்களும் இந்த மருத்துவத்தை தங்களோடு இணைத்து கொண்டு தங்கள் தத்துவங்களையும் அதையும் ஒப்பிட்டு பார்த்து சில நேரங்களில் ஒன்றோடு ஒன்று ஒருங்கிணைத்தும் இந்த 2000-3000 ஆண்டுகளாக இந்த மருத்துவம் வந்து பயணித்து வந்துச்சு. இன்றைக்கு நம்ம சித்தர் அப்படின்னாலே அது ஒரு மத அடையாளத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் கூட சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம நிறைய பேசக்கூடிய ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற வார்த்தையே சித்தர்களுடைய வார்த்தை தான். ஒரு குறிப்பிட்ட மதமோ இல்லை ஒரு குறிப்பிட்ட அடையாளத்திற்குள் சிக்கியிருந்தால் அந்த வார்த்தை வந்திருக்காது. அதுக்கப்புறம் வியாதிகள் எல்லாம் வந்து கர்மத்தினால் ஏற்பட்டது, கன்மத்தினால் வந்தது, பிசாசுகளினால் வந்ததுன்னு சொல்லி கொண்டிருந்த காலத்தின் போது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. வியாதிக்கு காரணம் நீ, உன் உடம்ப நீ சரியாக வச்சுக்கல, அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம், அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதேன்னு முதன் முதலாக இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு கூறுகளும் தான் உன் உடம்பில் இருக்குது, அந்த கூறுகளில் எந்தெந்த பாதிப்புகள் உண்டாகிறதோ அது உன் உடம்பில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி உன் உடம்பில் ஒவ்வொரு விஷயத்தில் நீ செய்யக்கூடிய சிறு சிறு மாற்றங்களும் இந்த பிரபஞ்சத்திலையும் பாதிக்கும் அப்படின்னு ரொம்ப ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு விஷயத்தோடு தான் இந்த துறை துவங்கிச்சு. ஸோ அவ்வளோ ஒரு ஆழமான ஒரு கருத்துக்கள் உள்ள ஒரு துறை வந்து சித்த மருத்துவம். உண்மைதான் சார். அதாவது தமிழ் மொழியில் மட்டும்தான் மருத்துவம், விஞ்ஞானம், ஆன்மீகம் இப்படி எல்லா விஷயமே இருக்குது. அதோட மொழிப்பற்றையும் இதில் வந்து நமக்கு அந்த காலத்துலேருந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஐந்திணைகளுக்கு அடுத்து 6ஆம் திணைன்னு ஒரு புத்தகம் படைச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் 6 சுவை தான் நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம், நீங்கள் 7ஆம் சுவைன்னு ஒரு சுவையும் புதுசாக கொடுத்துருக்கீங்க. இந்த புத்தகங்கள் எழுதிய அனுபவங்கள் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? உணவு தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கான முக்கியமான ஒரு விஷயம், உணவிலிருந்து தான் துவங்குறது அப்படின்னு ரொம்ப நாளாக நான் வந்து ஒரு படித்து முடித்ததுக்கப்புறம் முனைவர் பட்டம் வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஆராய்ச்சி துறையினுடைய தலைவராக இருந்தேன். அது வந்து ஒரு உணவு கம்பெனி. ஆராய்ச்சி தலைவராக இருக்கும்போது பல்வேறு அரிசி ரகங்களை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அப்போது கிட்டத்தட்ட 5.5-6 ஆண்டு காலம் அதை ஆராய்ச்சி செய்து கிட்டத்தட்ட 17-18 நாடுகளுக்கு பயணித்து அங்குள்ள ஆய்வு நிறுவனங்களோடு இணைந்து பணியாற்றியது. அங்குள்ள பேராசிரியர்களோடு பேசும்பொழுது தொடர்ந்து இந்த அரிசி, இந்த பாரம்பரிய அரிசி, இந்த விஷயங்களிலேயே பயணித்துட்டு இருக்கும்போது எவ்வளவு விஷயம் நம்ம ஊரில் இருக்குது, நம்ம ஊரில் எத்தனை சிறுதானியங்கள், எத்தனை உணவு வகைகள், எவ்வளவு விஷயம் நலவாழ்வை ஒட்டி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம அப்படியே மறந்து ஏதோ மேற்கத்திய உணவுகள் தான் பெரிய விஷயம்னு நினச்சிட்டு இருக்கோமே அப்படிங்கிற தாக்கம் எனக்கு 2003-2004 ஏற்பட்டுச்சு. அப்போ இருந்து நான் அந்த உணவு விஷயங்களை வந்து தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து சித்த மருத்துவத்தில் இந்த உணவுகள் குறித்து என்ன சொல்லியிருக்காங்க, நவீன அறிவியல் உணவை எப்படி பார்க்கிறது, நடுவில் வணிகம் இந்த உணவை வைத்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய சமூக சூழலை உருவாக்குறது, அதில் எப்படி தன்னை வந்து நிலைநிறுத்தி கொள்ள முயற்சிக்கிறது, இப்படிங்கிறது எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது இந்த சிக்கலுக்குள் நம்ம மனிதன் வந்து மாட்டிக்கிறான். இதை வந்து நம்ம வந்து தெளிவாக பேசணும், நிறைய விஷயங்களில் சொல்லணுங்கிற கருத்து வர ஆரம்பிச்சது. அந்த அடிப்படையில் தான் உணவே மருந்துன்னு தொடர்ச்சியாக எழுத ஆரம்பிச்சு. அது ஒரு பெரிய வரவேற்பு பெற்றுச்சு அந்த கட்டுரைகள். அப்புறம் அந்த கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து தான் வந்து 7ஆம் சுவை அப்படின்னு தலைப்பிட்டு கொடுத்தோம். ஏன் 7ஆம் சுவைன்னு கொடுத்தோன்னா 6 சுவை நமக்கு தெரியும், 6 சுவை வந்து தான் ஒரு உணவை வந்து அமிர்தமாக நமக்கு கொடுக்குது. 7ஆம் சுவைங்கிறது வந்து அதற்கு பின்னால் மறைந்திருக்கக்கூடிய ஒரு அக்கறை, ஒரு மெனக்கெடல், ஒரு பக்குவம், ஒரு கரிசனம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு தாய் வந்து ஒரு 6 சுவை உள்ள உணவை கொடுக்கும்போது அந்த தாயினுடைய அன்பு 7ஆவது சுவையாக இருக்கும். ஒரு மனைவி தன்னை கணவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு விருப்பமான உணவை கரிசனத்தோடு அவர் உடல்நலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கரிசனமும் அது ஒரு 7ஆம் சுவை. இப்படி ஒரு 6 சுவை உள்ள உணவை தாண்டி தான் செலுத்தக்கூடிய அக்கறையும் கரிசனமும் தான் 7ஆம் சுவையாக எனக்கு பட்டுச்சு. அதைத்தான் நான் அந்த மாதிரி தொகுத்து 7ஆம் சுவைன்னு எழுதினேன். 1 லட்சத்துக்கு அதிகமாக வந்து நம்ம கிட்ட நெல் ரகங்கள் இருந்திருக்கு, இப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. பசுமை புரட்சி ஏற்பட்ட காலத்தில் வந்து நமக்கு வந்து இந்தியா ஒரு மிகப்பெரிய பஞ்சத்தில் இருந்தது, உணவு பஞ்சம் இருந்ததாக சொல்லப்பட்டது. அப்போ வேக வேகமாக புதிய ரகங்களை கொண்டு வரணும்ன்ட்டு
பல்வேறு வீரிய ஒட்டு ரகங்களை நம்மளுடைய விவசாயத்துறை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த காலகட்டத்தில் நமக்கு கிளாட் அல்வாரிஸ்னு ஒருத்தர் எழுதுவார், அப்போ வந்து விவசாயத்துறையில் வந்து ரிச்சாரியான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னதாக கிளாட் அல்வாரிஸ் எழுதினது வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட 160,000 நெல் ரகங்கள் இருந்தது. அதுலேயும் ஒன்று என்ன சொல்லுவாங்கன்னா, பூரி ஜெகநாதர் ஆலயம்னு ஒன்று இருக்குது, அந்த கோயிலில் நெல் அரிசியில் அப்பொழுது மகசூல் செய்து அறுவடை செய்யப்பட்ட அந்த புதிய ரகத்தை வைத்து தான் அன்னைக்கு பிரசாதம் கொடுப்பாங்க, அந்த சாமிக்கு எல்லாம் பண்ணுவாங்க. அப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ரகத்தை வைத்து 365 ரகத்தை அந்த பூரி ஜெகநாதர் ஆலயத்தை ஒட்டி இருக்கிற கிராமங்கள்லேருந்தே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ ஒரு சின்ன பகுதியில் 365 இருக்குன்னா கிட்டத்தட்ட எவ்வளவோ இருக்க வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இன்றைக்கு நம்ம இப்போ சமீபத்தில் நம்ம இயற்கை வேளாண் விஞ்ஞானி அவர்கள்லாம் வந்து தொடர்ந்து அவங்க எடுத்து நிறைய வேலைகள் செய்தப்போ ஒரு நாகப்பட்டினம் பகுதியிலே 250 வகையான பாரம்பரிய அரிசியை இப்போ எடுத்திருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் வந்து பல வகை அரிசி ரகங்கள், 160,000 ரகங்கள் இருந்திருக்கு. இன்றைக்கும் அரிசி ஆய்வு நிறுவனங்கள் அதை பதிவு செய்து வருகின்றன. எப்படி அவை வந்ததுன்னா, எந்த பிரதேசத்தில் வருதோ அந்த பகுதியினுடைய தண்ணீர், அந்த பகுதியினுடைய தட்பவெப்பம், அந்த பகுதியினுடைய மக்களின் தேவை, இதை பொறுத்து ஒவ்வொரு ரகங்களும் வந்து அந்த மக்களும் பண்படுத்தி கொண்டு வந்திருக்காங்க, இயற்கையும் அப்படி விளைவிச்சு கொடுத்துருக்கு. அப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு வயசானவங்க என்ன அரிசி சாப்பிடணும், பிரசவித்த தாய் என்ன சாப்பிடணும், பாலூட்டக்கூடிய தாய் என்ன சாப்பிடணும், வளர்ந்து வரக்கூடிய பையன் என்ன சாப்பிடணும், ஒரு குழந்தை பிறந்த குழந்தை முதல் திட உணவாக அரிசி சாப்பிடும்போது எதை சாப்பிடணும், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு ரகங்களை வந்து குளியடிச்சான், மணிச்சம்பா, கார் அரிசி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், மாப்பிள்ளைச்சம்பா, இப்படி பல அரிசி ரகங்களை வந்து நம்ம ஊரில் இருந்தது. ஒவ்வொரு இன்றைக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இனிஷியல் அரிசிகள் தான், 5-8, 6-8 அப்படின்னு ஒவ்வொன்றும், அதெல்லாம் வீரிய ஒட்டு ரகங்கள். அப்புறம் பெரிய அளவில் அதற்கான சந்தை உருவாக்கப்பட்டு வணிகம் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம பாரம்பரிய ரகத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்துட்டோம். இன்றைக்கு அந்த பாரம்பரிய ரகங்களுக்கு வந்து மிகச்சிறந்த மருத்துவ குணங்கள் இருக்கிறதையும் மிகச்சிறந்த அளவுக்கு வேளாண்க்கு அது பயனுள்ளதாக இருப்பதையும் உணர்ந்ததுனால இப்போ அதை மீட்டெடுக்கக்கூடிய முயற்சிகள் நிறைய நடந்துட்டு வருது. இப்போ அந்த பசுமை புரட்சிங்கிற ஒரு விஷயம் வராட்டி இருந்தால் நம்மளுடைய விவசாயம் நல்லா இருந்திருக்குமா? மிகச்சிறந்த அளவில் நிச்சயமாக. என்னுடைய ஆழமான கருத்து வந்து அவர்கள் எவ்வளோதான் வந்து பஞ்சம் போர்ப்பதற்கு அன்னைக்கு இதை தவிர வழி இல்லை என்று இன்றளவும் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதற்கான ஒரு விசாலமான பார்வையை அன்றைக்கு அவர்கள் பார்க்கலை. அப்பொழுதைக்கு அந்த நிமிஷத்திற்கு எது நிறைய பலன் அளிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதற்கு பின்னாடி இருந்த வணிகமும் தான் முன்னாடி அவர்களுக்கு அதை செய்வது நகர்த்துவதற்கு முக்கியமானதாக இருந்தது. ஆனால் ஒரு விசாலமான பார்வையில் இது ஒரு அடுத்த 100 ஆண்டுகளுக்கு, அடுத்த 200 ஆண்டுகளுக்கு பயனளிக்குமா, இந்த மண்ணை பாதுகாப்பாக வைத்திருக்குமா, அதில் அந்த பசுமை புரட்சியினால் உள்ளே வந்த உரங்களும் பூச்சிக்கொல்லி மருந்துகளும் இந்த நிலத்தையும் மண்ணையும் நீரையும் எந்த அளவுக்கு மாசுபடுத்துங்கிற சிந்தனை, அந்த சிந்தனை ஓட்டம், அந்த அதை நோக்கிய தொலைநோக்கிய பார்வை, அன்றைய குமாரப்பா, ஜெய்சி குமாரப்பா, காந்திஜி மாதிரி பீப்புள் வந்து ஒரு விசாலமான ஒரு பார்வை முன்வைத்த போது அதை அவர்கள் மறுத்துட்டாங்க. இல்லை இல்லை, இன்றைக்கு இது தேவை அப்படின்னு சொல்லி வந்ததுனால தான் இன்றைக்கி ஒட்டுமொத்த மண்ணும் வந்து முழுமையாக நச்சு மண்ணாக போயிட்டுருக்கு, நீர் மாசுபட்டுருக்கு, காற்று மாசுபட்டுருக்கு, எல்லாத்துக்கும் மேலே அதில் உற்பத்தி செய்யப்பட்ட காய்கறிகள் கனிகள் எல்லாமே இன்றைக்கு அதில் வந்து இது மாதிரி நச்சுக்கூறுகள் இருக்குன்னு தெரிஞ்சு இன்றைக்கு அதே அரசு வந்து அதே நிறுவனங்கள் என்ன சொல்கிறாங்க, வேண்டாம் நிறைய பூச்சிக்கொல்லி போடாதீங்க, உரங்கள் இல்லாமல் இயற்கை அரசாங்கமே வந்து மானியத்தில் உரம் தரோம், வாங்கி விவசாயம் பண்ணுங்கன்னு கொடுத்துட்டு இருந்த காலம் அது. ஒரு காலத்தில் சார் அந்த சிறுதானியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லா மக்களுமே சாப்பிட்டு இருந்தாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவாக இருந்தது. இந்த அரிசிக்கு பின்னால் ஒரு அரசியல் இருந்ததா? நிச்சயமாக. அரிசி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா யார் அதை வைத்திருந்தாங்கன்னா மிகப்பெரிய நிலச்சு வாழ்ந்தார்கள், நிலப்பண்ணையார், பெரிய பெரிய பண்ணையார்கள், பிரபுக்கள், இவங்கள் தான் வந்து பெரிய நிலப்பரப்புகளை ஓனராக இருந்தாங்க. அவர்கள் அந்த அரிசியை வந்து ஒரு பெரிய அளவில் வணிகப்படுத்தணும், பெரிய அளவில் ஏற்றுமதி பண்ணணும், அதை வந்து ரொம்ப நாளைக்கு பாதுகாப்பாக வச்சுருக்கிறது, ஷெல்ஃப் லைஃப் அதை இம்ப்ரூவ் பண்ணணும், இதற்காக முனைத்து தான் பல ஆய்வுகள் நடந்தது. ஸோ அதனால தான் அரிசியை வந்து ஏன் கட்சிக்கிறம் கட்டுப்போகக்கூடாதுன்னா மேலே இருக்க தொழிலெல்லாம் நீக்கிருங்க, பாலிஷ் போட்டு வைங்க, அதை ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வாங்கன்னு அந்த ஆய்வுகள் அப்படி கொண்டு போகிறேன். அப்படி பண்ணும்போது அதை அவர்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும், நீடித்த நாட்கள் தாங்கள் வைத்திருக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு வந்து முக்கியத்துவம். அதை தாண்டி அந்த நில உரிமையாளர்கள் தான் வந்து அரசியலுக்கு பின்புலமாக இருக்காங்க, முன்புலமாகவும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர்களுடைய பயிரை வந்து பெரிய அளவில் ஆய்வுகள் நடந்து பெரிய அளவில் அதை விநியோகிக்கப்பட்டு அரிசி வந்து உயரிடத்துக்கு போயிடுச்சு. அப்போது பாமர மக்கள் அன்றாடம் சாப்பிட்டுருந்த சிறுதானியங்கள் மக்களே என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஒருவேளை அரிசி தான் ஒரு சிறந்த உணவு போல்,
இது வந்து அவர்கள் பெரிய மனிதர்களின் ஒரு விஷயமாக இருந்ததுங்கிறது மாறி போய் தரத்தில் இதுதான் உயர்ந்ததோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இடைக்காலத்தில் ஏற்பட்டுச்சு. அதனால தான் அந்த மாதிரி மேட்டுக்குடி மக்கள் வந்து உயர்தர மக்கள் வந்து அரிசி சாப்பிடணும், ஒரு பாமர குடியான் மக்கள் வந்து உழைக்கும் வர்க்கம் வந்து சிறுதானியம் சாப்பிடணும்னு அந்த பிரிவினைகள் அன்றை ஏற்பட்டுச்சு. ஆனால் இன்றைய அறிவியல் அதை இப்போ பார்த்துட்டு ஒட்டுமொத்தமாக இவ்வளவு சிறுதானியங்களையும் அரிசியையும் கோதுமையும் பக்கத்தில் ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னா கிட்டவே நிற்க முடியாது. ஒரு கேழ்வரகையோ ஒரு கம்பையோ ஒரு வரகரிசியோ ஒரு சாமையரிசியோ ஒரு காடைக்கண்ணியோ ஒரு குதிரைவாலியோ இந்த பக்கம் வைத்து கொண்டு இந்த பக்கம் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பொன்னி அரிசியோ இல்லைனா ஒரு பெரிய சம்பா கோதுமையோ வச்சுக்கிட்டு ரெண்டையும் வந்து அதனுடைய உணவியல் கூறுகளோடு ஒப்பிட்டு பார்த்தோம்னா இதில் இருக்க கால்சியம் சத்து, இதில் இருக்க இரும்பு சத்து, இதில் இருக்கக்கூடிய புரதச்சத்து இதில் கிடையாது. அப்புறம் இதையெல்லாம் தாண்டி உடல் நலத்திற்கு பயன் தரக்கூடிய பல நிறமிச்சத்துக்கள், பாலிஃபினால்கள் இதெல்லாமே இந்த சிறுதானியங்களில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கு சவாலாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய்கள் எடுத்து பார்த்தா சக்கரை நோய், இரத்த கொதிப்பு, புற்றுநோய், எக்குத்தப்பாக ஏறிட்டு வருது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நாள்பட்ட வாழ்வியல் நோய்களுக்கு எல்லாமே விடை தரக்கூடியது இந்த சிறுதானியங்களில் இருந்தால் இருக்குது. ஆனால் நாம் வந்து அதை இழந்துட்டோம். 40 வருஷமாக நம்ம அன்றாடம் சாப்பிட்டுட்டு வந்த விஷயத்தை இன்றைக்கு நாம் திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு. தினைக்கம் பொங்கல் சாப்பிடுங்க, குதிரைவாளி தயிர் சாதம் சாப்பிடுங்க, இது நம்ம சாப்பிட்டுட்டு வந்த விஷயம். ஆமாம் சார், உண்மைதான். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஓட்ஸ் தெரிஞ்ச அளவுக்கு வந்து குதிரைவாளியோ சாமையோ யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் உண்மையில மாத லிஸ்ட்டு வாங்கும் பொழுதே ஓட்ஸ் ஒரு பாக்கெட்னு சொல்லி வாங்கிங்க. ஆனால் எத்தனை பேருக்கு சாமை, குதிரைவாளி, திணை இது மாதிரிலாம் இருக்குங்கிறதே தெரியாது. இது எப்படி சார் ஓட்ஸுக்கும் இந்த சிறுதானியத்துக்கும் உள்ள இது சம்மந்தம் என்ன சார்? இது முக்கியமான விஷயம். ஓட்ஸை வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் வணிகப்படுத்துனாங்க. ஓட்ஸ் நம்ம ஊரில் விளையிறதா, நம்ம தாத்தா பாட்டிக்கு ஓட்ஸ் தெரியுமா, இல்லை எங்கேயாவது ஓட்ஸ் விளையிறத பார்க்குறோமா? அப்படியெல்லாம் ஓட்ஸ் வந்து வெளிநாடுகளில் விளைஞ்சிட்டு வந்து ஒரு தானியம். அது வந்து நிறைய புரதம் இருக்குது, நிறைய நார் சத்து இருக்குதுன்னு சொல்லி பெரு வணிக நிறுவனங்கள் மிகப்பெரிய அளவில் இங்கே வந்து விளம்பரங்கள் மூலமாக பெரிய பெரிய நடிகர்கள் இவங்களெல்லாம் வச்சு அதை சொல்ல ஆரம்பித்த உடனே மக்கள் வந்து அப்படி ஒரு தானியம் இருக்குது போல், அதை விலை கூட இருந்தாலும் வாங்கிடுவோம் அப்படின்னு இன்றைக்கி ஒவ்வொரு மக்களும் ஓட்ஸை வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கும். ஓட்ஸ் நல்ல தானியம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. பட் நமக்கு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில், நம்ம ஊருக்கு பக்கத்தில் 40 கிலோமீட்டரில் விளையக்கூடிய நம்ம சோளமாக இருக்கட்டும், இல்லை வரகரிசியாக இருக்கட்டும், கம்பரிசியாக, அதுவும் அதுக்கு இணையான சத்துள்ள விஷயமாச்சு. அதை அங்கேயும் கொண்டு போய் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணணும். நம்ம ஊரில் விளையக்கூடிய ஒவ்வொரு சிறுதானியங்களும் எந்த வகையிலும் ஓட்ஸுக்கு ஈடு இல்லாதவை இல்லை. அப்போது இதை யாரும் முன்னெடுத்து சொல்வதற்கோ இதை விளம்பரப்படுத்துவதற்கோ பெருநிறுவனங்கள் முன் வரலை. அதனால் மக்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இன்றைக்கு ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றி எழுத ஆரம்பித்ததுக்கப்புறம், இதை பற்றி நிறைய விவசாய பெருமக்கள் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் மக்கள் அதை மீட்டெடுத்து தொடர்ந்து இதை வந்து நம்ம சாப்பிடணும், அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 நாளாவது ஒரு சோள பணியாரம் செய்யலாம், வரகரிசியில் ஏதாவது புளியோதரை செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. நம்ம மக்களை குறை சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம மக்களுக்கு அதை தாண்டி பல்வேறு வலியும் வேதனையும் சமூகத்தில் இருக்குது. அதனால் அவர்கள் இதற்கான மெனக்கெடலோ இதற்கான தேடலோ அவங்களுக்கு இல்லைன்னு மக்களை குறை சொல்லிட முடியாது. ஆனால் ஆள்ற மக்கள், நம்மளுடைய அதை முன்னெடுத்து சொல்லக்கூடிய மக்கள் தான் இதையெல்லாம் பாமரர்களுக்கு கொண்டு சேர்க்கணும். பாமரர் கேட்கலை, சாமானியன் அதை பற்றி பார்க்கலை, அவர் வந்து வெளிநாட்டை தான் தேடுறாருன்னு அவர்களை குற்றஞ்சாட்டுவதோ புறங்கூறுவதோ தவறான விஷயம். ஏன்னா அவர்களுக்கு அதை தாண்டி வாழ்க்கையில் அன்னாடம் ஒரு கூலி, அன்னாடம் உள்ள மரியாதைகள், இதுவே ஒரு பெரிய சவாலாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நாம் தான் அதை எடுத்து சொல்லணும். அது நம்ம முன்னாடி படித்தவர்களுக்கும் முன்னாடி நிற்கிறவர்களுக்கும் ஆட்சியில் இருக்கவங்களுக்கும் நம்ம தான் நல்ல விஷயங்களை பாமரருக்கும் சாமானியருக்கும் எடுத்து சொல்லணும். நல்ல விஷயம் சார். சார் அப்புறமா அந்த பாரம்பரிய உணவுகள் பற்றி நீங்கள் நிறையா விஷயங்கள் பேசியிருக்கீங்க. அந்த காலத்து உணவு முறைகள் எது மாதிரி இருந்தது? இல்லை, முதல்ல ஒரு அடிப்படையான விஷயம் என்னென்னா பாரம்பரிய உணவு விஷயங்கள் எல்லாமே அறம் சார்ந்தது. அதில் எங்கேயும் காப்புரிமை கிடையாது. எனக்கு மட்டும்தான் இந்த உணவு, நான் விளைவிக்கணும், இந்த பொருள் விளைவிச்சா இந்த பொருளை நான் தொடர்ந்து பணம் சம்பாதிச்சுட்டு போக முடியும் அப்படிங்கிற எண்ணம் வந்து பாரம்பரிய உணவு கிடையாது. நம்ம சங்க காலத்தில் சாப்பிட்ட உணவு இன்றைக்கி சாப்பிடல. அன்றைக்கி அடிசல் சாப்பிட்டோம், கும்மாயம் சாப்பிட்டோம், அப்புறம் நிறைய அடிசல்னால் இன்றைக்கி சாப்பிட்ற குழம்பு, கும்மாயம்னா ஒரு பருப்பு சாதம், அடை சாப்பிட்டோம், பிட்டு சாப்பிட்டோம், பணியாரம் சாப்பிட்டோம், அதெல்லாம் இன்றைக்கி பெருவாரி உணவு இன்றைக்கி இல்லை. ஆனால் அது வேறு வேறு வடிவமாகி இன்னைக்கு இட்லியாக, தோசையாக, குழம்பு சாதமாக இப்படி வந்திருக்கு. அந்த வடிவங்கள் மாறினா கூட அதில் செய்த பொருட்கள் அதே தான். அதில் சின்ன சின்ன தொழில்நுட்பங்கள் மாறுச்சு. செய்யக்கூடிய அன்னைக்கு இட்லிங்கிறது 11ஆம் நூற்றாண்டில் தான் நமக்கு வருது. இட்டு அவிங்கிறது தான் இட்லின்னு சொல்கிறவங்க இருக்காங்க. இட்டு அவி வந்து இட்லி அப்படிங்கிறது மாறிடுச்சுங்கிறாங்க. ஆனால் அது நமக்கு எப்படி வந்ததுன்னா
பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தின் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் அவங்க சொல்கிறாங்க, இது வந்து பல்லவ மன்னர்கள் வந்து இந்தோனேஷியாவிலேருந்து ஒரு பொண்ணு எடுத்தாங்க, கல்யாணம் பண்ணாங்க. அப்போ இந்தோனேஷியா பெண்ணோடு அந்த நாட்டு சமையல் கலைஞர்கள் வரும்பொழுது தான் ஆவியில் அரிசியும் உளுந்தையும் சேர்த்து செய்யக்கூடிய அந்த பக்குவம் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆவியில் வேக வைக்கிற டெக்னாலஜி நம்மக்கிட்ட வேறு இடத்துலலாம் இருந்தது, இல்லை அதுக்கு முன்னாலே சங்க இலக்கியங்களே இருந்திருக்கு. அப்போ நீங்கள் உளுந்து தலைப்பெய்தின்னு சொல்லி ஒரு பாடலே சொல்லுவாங்க, அதுதான் இட்லி அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. அது ஒரு சர்ச்சைக்குரியது வரலாற்று ரீதியாக, குரோனாலஜிக்கலாக எதுன்னு தெரியல. பட் இருந்தாலும் ஒரு விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் நமக்குள் நுழைந்த உணவுகள் எல்லாமே கலாச்சார ரீதியாக வந்தாலும் அவை எல்லாம் அறம் சார்ந்து இருந்தது தான் நிலச்சிருந்துச்சு. ஆனால் 95க்கு அப்புறம் கடந்த 10-15 ஆண்டுகளில் உள்ளே வந்திருக்கிற உணவுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாட்டுடைய காப்புரிமையோடு உள்ளே வந்திருக்கு. நீங்கள் இன்றைக்கி வந்து எங்கே திரும்பினாலும் பன்னாட்டு உணவுகள் இருக்குது. அந்த உணவுகளினுடைய ஒவ்வொரு உணவுகளினுடைய கூறுகள் எடுத்திங்கன்னா, ஒரு உணவு நம்ம கோழிக்கறி சாப்பிட்றோம், வீட்டில் கோழிக்கறி செய்யணும்னா அந்த கோழிக்கு ஒரு இஞ்சி பூண்டு பெருங்காயெல்லாம் போட்டு அரைச்சி பொறிச்சு கொடுப்பாங்க. ஒரு நிறுவனம் கோழி வறுவல் நிறுவனம் ஒன்று வந்து வெளியே எடுக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 100 இன்க்ரீடியண்ட் அதில் இருக்குது. ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டுக்கும் ஒரு காப்புரிமை இருக்குது. அப்போ அதை சேர்த்து சுவையூட்டி தொடர்ந்து நீங்கள் அதை போய் தான் வாங்கி சாப்பிட வேண்டுங்கிற அளவில் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. இப்படி எந்த எடுத்தாலும், குளிர்பானமாக இருக்கட்டும், இல்லைன்னா உணவாக இருக்கட்டும், சிறு உணவாக இருக்கட்டும், சிற்றுண்டியாக இருக்கட்டும், குழந்தைகள் ருசித்து சாப்பிடக்கூடிய ஃபன் ஃபுட்டு அந்த மாதிரி ஒரு ஸ்நாக் ஐட்டமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களிலும் வந்து புதிய புதிய நுண்ணிய ரசாயன கூறுகள், சுவையூட்டிகள், கெட்டுப்போகாமல் இருப்பது, புது வண்ணங்கள், நிறமிகள், புது வடிவத்திற்கு அந்த உணவை மாற்றுவதற்கு அவர்கள் சேர்க்கக்கூடிய ரசாயனங்கள், இப்படி எங்கே திரும்பினாலும் காலையில் உணவுலேருந்து மதிய உணவு, இரவு உணவு, ஸ்நாக் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிற எல்லா உணவுகளிலும் சின்ன சின்னதாக நுட்கூறுகள் கடந்த 10 எக்குத்தப்பாக வந்திருக்கு. கிட்டத்தட்ட 1000 உட்கூறுகள் நமக்குள்ளே புதுசாக வந்தாச்சு. இந்த 2000-2500 வருஷமாக வராத ஒரு விஷயம் இந்த 10 வருதான் எங்களுக்கு அச்சமாக இருக்குது. இப்படிப்பட்ட உணவுகள் வரும்போது இது ஒரு தலைமுறை, 2 தலைமுறை, 4 தலைமுறை தொடர்ந்து சாப்பிடும் பொழுது நம்மளுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? இந்த கடந்த 20-30 தான் சக்கரவியாதி எக்குத்தப்பாக போயிடுச்சு, புற்றுநோய் எக்குத்தப்பாக வருது, இளம் வயதில் இரத்த கொதிப்பு வருது, ஏகப்பட்ட நபர்கள் மனநோய்க்கு ஆளாகிறாங்க. அப்போ இது எல்லாமே உணவு வாழ்வியல் சார்ந்த ஒரு விஷயங்கள். ஸோ இதற்கு ஒரு இடையூறாக இந்த விஷயங்கள்லாம், அந்த புதிதாக வரக்கூடிய உணவுகள் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயம்னால தான் நாங்கள் வந்து பாரம்பரிய உணவுக்கு திரும்புங்க. பாரம்பரிய உணவுகள் இந்த பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து கம்பங்கூழில் யாராவது கெமிக்கல் சேர்க்க போகிறாங்களா, இல்லை வந்து தினை பொங்கல் செய்கிறோம் அதில் ஏதாவது வரப்போதா, வரகரிசியில் ஒரு சாம்பார் சாதம் செய்யறோம் அதில் வராது. அதில் வரகரிசி செய்கிறதுக்கு இன்றளவில் அதில் வந்து ரசாயனங்கள் கிடையாது, அதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்கலை. அப்புறம் அதை பக்குவப்படுத்தக்கூடிய கூழ் செய்கிறோன்னா அதில் மோர் ஊற்ற போகிறோம், வெங்காயத்தை வச்சு சாப்பிட போகிறோம். நம்ம என்ன நினைக்கிறோம், அதை ஒரு அவமானமாக, இது சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குமா, இது நல்லா இருக்காதா, இது வந்து உடம்புக்கு கெடுதியா, இப்படி ஒரு எண்ணம் தான் இருக்குது. இத்தனை ஆண்டுகளும் இதை தான் சாப்பிட்டு வந்தோம். அப்போ நம்ம இப்போ எப்படி சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, அப்பா கம்பில் இரும்பு சத்து நிறையா இருக்குது, கால்சியம் சத்து நிறையா இருக்குது, ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, வெங்காயத்தில் ஃபீனாலிக் காம்பவுண்ட் நிறையா இருக்குது, தயிரில் வந்து லாக்டோபேசிலஸ் உனக்கு ப்ரோபயாட்டிக், இந்த மொழியில் பேச வேண்டியிருக்கு. இந்த மொழியில் பேசினோடனே அடடா இப்போ இது உடம்பு என்ன பிரச்சனையே பண்ணாது, நான் ஆரோக்கியமாக இருக்கலாம் அப்படின்னு அதை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. எந்த மொழியில் அவர்கள் வருகிறார்களோ, புது புது உணவுகள் எடுத்துக்கணும், அதே மொழியில் நம் பாரம்பரியத்தை எடுத்து சொல்லும் பொழுது மக்களுக்கு அது மேலே ஒரு ஈடுபாடு வருது. இப்போ நீங்கள் சொன்னீங்க சார், பாரம்பரிய உணவுகளில் பார்த்தீங்கன்னா அந்த அடை, பணியாரம் இதெல்லாம் அந்த காலத்திலே இருந்திருக்கீங்க. இப்போ இந்த தோசையும் அது மாதிரி தான் வந்ததா? அதுக்கு கூட ஒரு சின்ன நகைச்சுவையாக சொல்லுவாங்க, ஒரு ஹிந்திக்காரர் வந்தார், தோசை ஊற்றும் பொழுது ஸ்வைன்னு ஒரு சவுண்ட் வந்துச்சு, திருப்பி போட்டாங்க, ரெண்டாவது தடவை ஸ்வைன்னு ஏக் தோ தோசை அப்படின்னு வந்து, அது உண்மையாக இருந்தது? அப்படி கிடையவே கிடையாது, நிச்சயமாக கிடையாது. இட்லிக்கு அப்புறம் தான் தோசை வந்தது. இட்லி 11-ஆம் நூற்றாண்டுகிட்ட வந்தது. தோசை அதற்கு பின்னால், அதாவது விஜயநகர பேரரசு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வர ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் தோசைங்கிற விஷயம் வந்ததாகவும், ஒரு கோயில் பிரசாதமாக அதை முதல்ல பயன்படுத்துனதாகவும், தமிழரும் உணவும்னு ஒரு அருமையான நூல் இருக்குது, பேராசிரியர் கிருஷ்ணமூர்த்தி எழுத நூல். அதில் அவர் வந்து ஒரு மச்சேந்திரம் புராணமாக ஏதோ ஒரு புத்தகம் நினைக்கிறேன், அதில் முதல் முதல்ல தோசை பற்றின குறிப்பு வருது. ரொம்ப பின்னாளில் தான் அந்த தோசை வந்ததாக சொல்கிறாங்க, அந்த தோசைங்கெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த சர்க்கரை வியாதிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த சர்க்கரை வியாதியை வந்து குணப்படுத்த முடியுமா? ரெண்டாவது விஷயம், இன்சுலின் போட ஆரம்பிச்சிட்டா அதை வந்து ஏதாவது தவிர்க்கிறதுக்கு சித்த மருத்துவத்தில் வழி இருக்கா? இன்னொன்று, ஒரு தாய்க்கு இருந்ததுன்னா குழந்தைக்கும் சர்க்கரை வியாதி வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையா? இல்லை, இந்த சர்க்கரை வியாதிங்கிறதே வந்து ஒரு வாழ்வியல் நோய் தான். இந்த வாழ்வியல் நோயில் வந்து நம்மளுடைய உணவு, நம்மளுடைய உடற்பயிற்சிகள், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், அப்புறம் மரபு, இதெல்லாம் சார்ந்து தான் வந்து இந்த சர்க்கரை வியாதி வருது. இன்றளவில் எந்த ஒரு மருத்துவத்தாலையும் முழுமையாக அதை தொடச்சி
வெளியேற்றக்கூடிய ஒரு நிலை வரல. சர்க்கரை வியாதி நல்ல கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும், நவீன மருத்துவத்தாலையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடியும். ஆரம்ப கட்டத்தில் நம்ம சித்த மருத்துவத்தை கரெக்டாக எடுத்து நல்ல மூலிகை மருந்துகளை எடுத்து அதற்கான உணவுகளை வைத்து நல்ல கட்டுப்பாட்டில் வைத்துட்டோன்னா கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் மருந்துகள் இல்லாமல் ஆனால் உணவு கட்டுப்பாடோடு உடற்பயிற்சியோடு கட்டுப்பாட்டில் வச்சுருக்க முடியும். அதுக்கப்புறம் இன்சுலின் போடக்கூடிய நிலை வருதுன்னா அவர்களுடைய கணையம் முழுமையாக இன்சுலினை சுரக்கக்கூடிய தன்மையை இழந்துருச்சுன்னு அர்த்தம். ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ஃபெயிலியர் அப்படிம்பாங்க. அந்த சமயத்தில் அவர்களுக்கு இன்சுலின் அவசியமானதாக இருக்குது. ஒருவேளை இப்போ தான் வந்து அந்த மாதிரி நான் இன்சுலின்லேருந்து இன்சுலினாக மாறுறாங்க அப்படின்னா அந்த சமயத்தில் நம்ம கூடுதல் உடல் பயிற்சி, கூடுதலாக உணவு கட்டுப்பாடு வித்து நல்ல மருந்துகளை சேர்த்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இன்சுலினை தவிர்க்கிற அளவுக்கு கொண்டு போக முடியும். ஆனால் சில நேரங்களில் குழந்தை பருவத்திலிருந்தே 15 வயசுலேயே அவர் இன்சுலின் டிபெண்ட்டாக இருப்பார், அதுக்கு பேர் ஜுவனைல் டயபெட்டிக்ம்பாங்க. அந்த நபர்கள் வந்து அவர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக இன்சுலின் ஊசி வந்து அவசியமாக தான் இருக்கணும். நம்ம வந்து நம்ம ஏதோ மருந்து வருது அதை விட்டு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி போகக்கூடாது. நேர்களே, இது நம் விருந்தினர் நிகழ்ச்சி. சென்ற வாரம் நம்ம மருத்துவர் கு சிவராமன் அவங்க கூட சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த நிகழ்ச்சியோட தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 5 திணை, அதுக்கு அடுத்து 6ம் திணைன்னு ஒரு படைப்பை படைத்து, 6 சுவைகளுக்கு அடுத்து 7ம் சுவை என்ற நூலையும் படைத்த மருத்துவர் கு சிவராமன் அவங்கள தான் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். ஒரு தாய்க்கு இருந்ததுன்னா குழந்தைக்கும் சக்கரை வியாதி வரும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் உண்மையா? குழந்தை பருவத்தில் வரக்கூடிய இன்சுலின் ஜூனைல் டயபெட்டிக்கு ஒரு ஆட்டோ இம்யூனால பேங்க்ரியாஸ் ஐலட் செல்ஸ் பாதிக்கப்பட்டு இன்சுலின் சுரப்பை இழக்குது. சில நேரங்களில் வைரஸ்கள்னால் அந்த ஐலட் செல் பாதிக்கப்பட்டு இன்சுலின் சுரப்பை குறைக்குது அப்படின்னு சில ஆய்வுகள் சொல்கிறாங்க. பெரிய நபர்களுக்கு, அதாவது 45-50 வயதுக்கு மேலே படிப்படியாக வரக்கூடிய சக்கரை வேற, நேரடியாக கணையம் தன்னுடைய இன்சுலின் லெவலை முழுமையாக இழந்து வரக்கூடிய இன்சுலின் வேற, சக்கரை வியாதி வேற, குழந்தை பருவத்திலே இருந்து வரக்கூடிய 3 வெரைட்டியாக இருக்குது. ஜுவனைல் டயபெட்டிக், டைப் 1 டயபெட்டிக், டைப் 2 டயபெட்டிக்னு இந்த 3 நிலைமையிலையுமே வந்து உணவு கட்டுப்பாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து குழந்தை பருவத்தில் சாக்லேட் சாப்பிட்றதுனால டயபெட்டிக் வருது அப்படி கிடையாது. நீங்கள் வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து சிறு வயது முதலே நிறைய உடல் மீதான அக்கறை, உணவு மீதான அக்கறை வரும். அதுக்கு ரொம்ப அடிப்படையாக எங்களுக்கு நாங்கள் கருதுகிற 2 விஷயம் வந்து இந்த வெள்ளை அரிசி, வெள்ளை சக்கரை. நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக நான் வெளிநாடு போயிருந்தப்ப கூட ஒரு மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறார் ஒருத்தர், அத்தனை ஆசிய மரபணுக்களுக்கும் சக்கரை வியாதி வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு ஒரு பேராசிரியர் சொல்கிறார். நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆசிய மரபணுக்களுக்கு சக்கரை வியாதி வரக்கூடிய வாய்ப்பு, என்டையர் ஏஷியனுக்கு இன்றைக்கி சவாலாக இருக்கக்கூடிய சக்கரை வியாதி. அதனால் நம்ம என்ன யோசிக்க தோணுதுன்னா, அப்போ அதை தூண்டுவதற்கான விஷயமாக இருப்பது நமக்கு முன்னாடி இருக்கிறது இந்த வெள்ளை சக்கரை, அடுத்து இந்த வெள்ளை அரிசி. வெள்ளை வெளியேறு நம்ம பாலிஷ் போட்டு, அரிசின்னா ரொம்ப கெடுதலான விஷயம் கிடையாது, அரிசியில் எத்தனையோ அதனுடைய உமியில் தவிட்டில் எவ்வளோ நல்ல விஷயம் இருக்குது. நல்ல விஷயத்தை பூரா நம்ம நீக்கிட்டு மல்லிகைப்பூ மாதிரி வெள்ளை வெளையர்னு இட்லி வேணும்னு சொல்லி அந்த அரிசியை வெள்ளையாக ஆக்குனதில் அது வந்து வெறும் குளுக்கோஸ் கர்னலாகி அது உள்ளே போகும்போது நமக்கு சர்க்கரையை நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஸோ குழந்தை பருவம் முதலே சின்ன வயசுலேருந்தே நம்ம நல்லா ப்ரௌன் ரைஸ் சாப்பிடலாம், உமியோடு தவிட்டோடு இருக்கக்கூடிய அரிசியை சாப்பிடலாம், கருப்பு அரிசி, சிவப்பு அரிசி அது மாதிரி சாப்பிடலாம். வெள்ளை அரிசி தான் வேணுங்கிற அவசியம் இல்லை. இனிப்பு வேணும்னா தேன் இருக்குது, பனை வெள்ளம் இருக்குது, நாட்டு வெள்ளம் இருக்குது, ஹைட்ரேஸ் சேர்க்காத ஆர்கானிக் வெள்ளம் இருக்குது. இந்த மாதிரி உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வந்தாலே ஓரளவுக்கு நம்ம சர்க்கரை வியாதி வருவதே தடுக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே நல்ல உடல் பயிற்சி வேணும், நல்ல ஒரு சந்தோஷமான மனம் வேணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கி இருக்க வாழ்வியல் எல்லாரும் பரபரப்பு, டென்ஷன், மனப்பதட்டம், எந்த நேரமும் வந்து ஒரு வெளிப்பூர்வமாக தான் சந்தோஷமாக இருக்க முடியும், அகமாக சந்தோஷமாக இல்லை. இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த சர்க்கரையை அதிகரிக்கும். சார், அதாவது உணவு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட வந்து பெண்கள் கொஞ்சம் கட்டுக்கோப்பாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் எந்தெந்த விஷயத்துக்கு என்னென்ன மாதிரி தானியங்கள் போடணும், கடுகு எதுக்கு சேர்க்கணும், சீரகம் எதுக்கு சேர்க்கணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் வந்து இந்த PCOD, மார்பக புற்றுநோய் இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அது எதுனால சார்? இல்லை, பெண்களுக்கு வந்து முதல் விஷயம் வந்து நீங்கள் சொல்கிற விஷயம் வந்து ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருந்தது. பெரிய கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. அப்போ வந்து பெண்கள் பொதுவாக அன்றைக்கு வந்து நிறைய தாய் வழியாக, மாமியார் வழியாக, தங்களுடைய தமக்க நாத்தனார் வழியாக பல உணவு சார்ந்த செய்திகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நேரம் அப்போது இருந்துச்சு. இன்றைய காலகட்டத்தில் ஆணும் பெண்ணும் ஓடி ஆடி வேலை செய்து சம்பாதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது அவர்களுக்கு அதற்கான நேரம் கிடையாது. அப்புறம் வந்து அதை அவர்கள் தான் பார்க்க வேண்டும்னு நம்ம அவங்கள்ட்ட மீண்டும் திணிக்கிற ஆணாதிக்க மனோபாவமும் இருக்கக்கூடாது.
இதை அந்த காலத்தில் அப்படி இருந்தாங்கிறதுக்காக இன்றைக்கும் அப்படி அவங்க தான் இதெல்லாம் வச்சுருக்கணும் ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இல்லைன்னு சொல்லவும் கூடாது. பெண்ணை சார்ந்து இன்றைக்கி நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் மார்பக புற்று அதிகமாகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து உணவு தான். இன்றைக்கி பாலிசிஸ்டிக் ஓவரி பல பெண்களுக்கு இருக்குது. முன்னாடிலாம் அந்த பேரை அதிகம் நாங்கள் கல்லூரியில் படிக்கக்கூடிய காலத்தில் கூட வந்து பிசிஓடிங்கிறது ரொம்ப எப்பவுமோ ஏதோச்சியோ கேட்ட போயிருந்தான். ஆனால் இன்றைக்கு 10 பெண்களில் 4 பெண்களுக்கு வந்து பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மாதவிடாய்ங்கிறது வந்து எப்போ வரும் எப்போ வராதுங்கிற தெரியாத அளவுக்கு கஷ்டப்படக்கூடிய பெண்கள் நிறையா இருக்காங்க. இதற்கெல்லாம் ரொம்ப காரணம் குழந்தை பருவத்தில் அதிகமாக மில்க் சாக்லேட்ஸ் எடுக்கிறது, அதிகமாக பிராய்லர் சிக்கன் எடுக்கிறது, இளம் வயதில் ரொம்ப சீக்கிரமே பூ பெய்கிறது. முன்னாடி இப்போ இந்திய பெண்கள் வந்து 16லேருந்து 15 வயதில் பூ பெய்திட்டு இருந்தாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 13-14 இருந்துச்சு. இன்றைக்கி 10 வயது 11 வயது பெண்கள் வந்து மாதவிடாய் துவக்கம் வந்து ஏற்படுது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு தெரியுது நிறைய ஒயிட் சுகர், நிறைய இனிப்புகளையும் மில்க் சாக்லேட்டையும் அது மாதிரி இன்னொரு வகையிலையும் சொல்கிறாங்க ஹைலி நியூட்ரிஷியஸாக கொடுக்குறாங்க. முன்னாடி இந்த அளவுக்கு நியூட்ரிஷன் இல்லை. இப்போ சமீபத்தில் ஒரு மருத்துவர் கூட அவருடைய இணைய பக்கத்தில் அழகாக எழுதியிருந்தார், வெறுமனே நீங்கள் சாக்லேட் சிக்கனை மட்டும் குறை சொல்லாதீங்க. ரொம்ப காரணம் வந்து இன்றைக்கு கூடுதல் அதிக அளவுக்கு அதிகமான போஷாக்கான உணவுகளை குழந்தை பருவத்திலேருந்தே கொடுக்குறாங்க. ஆனால் அந்த குழந்தை அன்றைக்கு இருந்த அளவுக்கு ரொம்ப ஓடியாடி விளையாடக்கூடிய இல்லை. எந்த நேரம் வீடியோ கேம்ஸையும் கம்ப்யூட்டரையும் தான் விளையாடுதே ஒழிய தெருவில் போய் விளையாடுறதோ ஓடியாடி விளையாடுறது கிடையாது. அதுவும் ஒரு காரணம்னு. ஸோ இந்த காரணங்களால சீக்கிரமே பூ பெய்கிறாங்க. சீக்கிரமே பூ பெய்தரக்கூடிய பெண்கள் தங்களுடைய உடல் மீது தங்களுடைய மாதவிடாய் மீதான அக்கறை ரொம்ப குறைவு. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பூ பெய்தின உடனே உளுந்தங்களை செஞ்சு கொடுப்பாங்க, உளுந்து சாதம் எள்ளு துவையல் வச்சு வீட்டில் கொடுப்பாங்க. மாதவிடாய் தூங்கின உடனே வீட்டில் ஒரு விசேஷமாக செய்கிறதே உளுந்தங்களை தான் செஞ்சு கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கு களி அப்படின்னாலே பிள்ளைங்களுக்கு ஐயோ அது எப்படி நம்ம அலர்ஜியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அப்புறம் மாதவிடாய் காலத்தில் ஒரு ஓய்வு இருந்தது, இன்றைய காலகட்டத்தில் அப்படி இருக்க முடியாது. மாதவிடாய் காலத்தில் அவங்க ஓடியாடி உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த பெண்களுக்கு வந்து இந்த பிசிஓடி மாதிரி விஷயங்கள் வந்து அதிகமாக, குறிப்பாக உடல் உழைப்பு குறையிறது, நிறைய இனிப்பு சாப்பிட்றது, உடல் எடை கூடுதலாக இருக்கிறது. குழந்தை பருவத்தில் நல்லா ஊட்டி ஊட்டி நிறைய விஷயங்களை, அதனால அந்த ஒபிசிட்டியும் வருது. ஒபிசிட்டி வந்து ஒபிசிட்டி வர்ற பெண்களுக்கு தான் நிறைய பேருக்கு பிசிஓடி வர்றது. மார்பக புற்றுநோய்க்கு மிகப்பெரிய காரணம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்வியல். நம்ம ஒட்டுமொத்தமாக இந்த ரசாயன துணுக்குகள் எல்லா இடத்துலையும் வந்து உரங்கள் மூலமாகவும் பூச்சிக்கொல்லி மூலமாகவும் அப்புறம் அந்த செயற்கை வண்ணமூட்டிகள் செயற்கை நிறமூட்டிகள்னு எல்லா ரெடி டு ஈட் பேக்கடு ஃபுட்லேயும் வரக்கூடிய விஷயங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சமாக உடலுக்குள்ளே போகும்போது அதற்குரிய மரபணுக்கள் இருக்கும்போது அந்த மரபணுக்களில் டிமெத்தலைசேஷன் நடக்கு. இந்த மாதிரி புற்றுநோய்கள் மார்பக புற்றுநோய் மட்டும் இல்லை எல்லா புற்றுநோய்க்கும் அதுதான் காரணம். பெண்களுக்கு இன்னைக்கு ரொம்ப குறிப்பாக அது மிக அதிக அளவில் சார். அப்புறமா நீங்கள் கூட அந்த பிராய்லர் கோழி கறியை பற்றி எழுதியிருந்தீங்க. கோழினா அட்லீஸ்ட் திறந்து விட்டால் ஓடணும், அது திறந்து விட்டால் கூட பொத்துனு இப்படி கீழே தான் கிடக்கு, அந்த கோழியை சாப்பிட்றதுனால நமக்கு வந்து வியாதிகள் தான் வருது அப்படின்னு சொல்லுங்க. 22 நாளில் வந்து ஒரு கோழி வந்து உற்பத்தி அதாவது வளர்ந்து அதை வந்து கறியாக கொண்டுட்டு வராங்க. இந்த பிராய்லர் கோழியை தவிர்க்கணும்னா வேற என்ன மாதிரி கறி வகைகள்லாம் எடுத்துக்கணும்? இல்லை ரொம்ப அடிப்படையான இதுக்கு ரொம்ப ஆழமான விஷயம் என்னென்னா சூழல் குறித்த பார்வை இருக்கு இல்லையா. இன்னைக்கு இந்த வெளியில் இருக்க வேப்ப மரம் மாதிரி நானும் ஒரு ஆள், வெளியில் ஓடக்கூடிய ஒரு காகம் மாதிரி புறா மாதிரி கிளி மாதிரி வண்டு மாதிரி ஏதோ மாதிரி நானும் ஒரு ஒரு பூலகளாக இருக்கக்கூடிய பல்வேறு உயிரினங்களோடு நானும் ஒரு பயணி அவ்வளோதான். இந்த பார்வை நமக்கு பகுத்தறிவு வந்த காலத்துலேருந்து கிடையாது. இந்த உலகத்துக்கு நான் தான் தாதா, என் பேச்சை கேட்டு தான் இங்கே இருக்கிற மரமாக இருந்தாலும் சரி பூவாக இருந்தாலும் சரி செடியாக இருந்தாலும் சரி வண்டாக இருந்தாலும் கேட்டு நடக்கணும். எனக்கு தேவைன்னா ஒன்று அழிச்சிருவேன். இந்த மனோபாவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தான் அந்த பிராய்லர் கோழி. கோழினா தாவணும் பறக்கணும் நடக்கணும், அது புழுவை தேடி போய் சாப்பிடணுங்கிற விஷயம் மாற்றி ஒரு கூண்டுக்குள்ளே 30 நாள் 40 நாள் அடைச்சி அதனுடைய காலை மட்டும் வீங்க வச்சு அதனுடைய சதைப்பகுதியை வீங்க வச்சு அதை வீங்குவதற்கு வேண்டிய கெமிக்கலை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த உயிரினத்தை அறுத்து சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப ஒரு கொடூரமான விஷயம். உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைய நல்லா ஒரு ஒலிம்பிக்ஸில் விளையாடணும்னு வச்சுப்போனா நம்ம என்ன செய்யணும், பிள்ளைய நல்லா ட்ரெயின் பண்ணணும், நல்லா விளையாட ஊக்குவிக்கணும், ஓட வைக்கணும், அதுக்கான பயிற்சி கொடுக்கணும். நம்ம உடனே ஒரு நம்ம தாய் நம்ம மனைவியோடைய கருமுட்டையை எடுத்து குதிரையோட காலை எடுத்து அதனுடைய கரு மரபணுவை எடுத்து வெட்டி ஒட்டி குதிரையோட கால் மாதிரி வலுவான குழந்தைய பற்றிக்க நாம் தயாராக இருப்போமா? நமக்கு அந்த மனோபாவம் இருக்கும்போது இன்னொரு உயிரினத்தை வந்து இப்படியெல்லாம் சிதைச்சு இந்த மாதிரி மரபணு மாற்றம் பண்ணுறது இந்த மாதிரி ஹார்மோன்களை கொடுத்து சதைப்பற்றி ஆக்கி, ஸோ இது ஒரு விதமான ஒரு அரக்கத்தனமான ஒரு விஷயம்தான். கோழி வேணும்னா நல்லா நாட்டுக்கோழி வாங்கி எடுத்து சாப்பிடலாம். நாட்டுக்கோழி நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியது, கடல் மீன்கள் எல்லாம் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியது. உனக்கு தேவையானதை எடுத்துக்கோ, அப்புறம் உன் உடல் தேவையில்லாமல் போகும்போது அது எடுத்துக்கும். இப்படி ஒரு சுழற்சி பல்லுயிர் சுழற்சி இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை.
நீங்கள் தேவையான ஒன்றை மட்டும் வேகமாக பெருக்கும் போது தான் இன்னொரு பக்கம் உங்களை அறியாமல் ஒரு விஷயம் பெருகிக்கிட்டே இருக்கும். டெங்கு கொசு எவ்வளோ நாள் யோசிச்சோம் நம்ம, இப்போ திடீர்னு வந்து ஒட்டு மொத்தமாக நம்மளை பயமுறுத்துது. ஒரு கொசு தான், உன்னால் எதாவது செய்ய முடியுமா? முடியாது. இன்றைக்கி வரைக்கும் சிக்கன் குனியா 1967 காணாமல் போச்சு. இன்றைக்கி 2006 டிசம்பரில் வரும்போது தமிழ்நாடே ஆடி போச்சு. ஒரு கொசு தான், ஒரு சாதாரண கொசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உயிருக்கு பயமுறுத்தக்கூடிய அளவில் கொண்டு வந்து விடுது இல்லையா? இதுதான் இயற்கை நம்மளை திருப்பி அடிக்கும்போது இந்த இடம் வரைக்கும் மெரினா கடற்கரை உள்ளே வருமானம் நினச்சி பார்த்துருப்போமா? நினைக்கவே. இதெல்லாம் சூழல் நம்மை திருப்பி அடிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வந்து இந்த உலகில், இந்த பிரபஞ்சத்தில் நானும் ஒரு மனுஷன், எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற மனோபாவத்தோடு நம்ம வாழக்கூடிய காலகட்டம் வரைக்கும் நமக்கு பெரிதாக சவால்கள் இல்லை. ஆனால் என்றைக்கு அந்த இதை மீறி பிராய்லர் கோழி இது மாதிரி பல விஷயங்கள், பிராய்லர் கோழி மட்டும் இல்லை, தர்பூசணி போல இன்றைக்கி வெயில் காலத்தில் எல்லா இடத்துலையும் வித்துட்டுருக்காங்க, அது உருண்டையாக ஓவல் ஷேப்பில் இருக்குது. இதை வந்து லாரியில் அனுப்பும்போது இல்லை கண்டெய்னரில் அனுப்பும்போது இடம் தடாப்டான ஒன்று உருண்டையாக இருக்கிறதுனால அடுக்கி வைக்கிறது கஷ்டம். இதை உடனே ஒரு பெரிய தொழில்நுட்ப விஞ்ஞானி செவ்வகமாக ஒரு பெட்டி மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்போ அதை வந்து பாக்ஸ் பாக்ஸாக எடுக்கும்போது லாஜிஸ்டிக் காஸ்ட் குறையுது. 10 டன் கண்டெய்னரில் 12 டன் இதை அடைக்க முடியும். ஸோ தர்பூசணியும் அதுக்கேற்ற மாதிரி மாற்றுறாங்க வியாபார நோக்கத்துக்கு. வியாபாரம் தக்காளி போலாம் கீழே விழுந்தால் உடஞ்சி போயிடும், ஆனால் கீழே விழுந்தால் திரும்ப கைக்கு வர்ற மாதிரி ரப்பர் பால் மாதிரி சீன விஞ்ஞானி அதை மாற்றிருக்காங்க. அதுக்கு ஒரு ஜீனை கொடுத்து, தவளையுடைய ஜீனை கொடுத்து தக்காளி பழத்தை அப்படி மாற்றுறாங்க. தக்காளி பழம்னா நமக்கு வெட்டுனா உடையும். ஒரு சாலட் போடும்போது தக்காளியை வெட்டும் பொழுது சின்ன அப்படி ஸ்லைஸாக வரணும். ஸ்லைஸாக வரணும்னா தோல் தடிச்சிருந்தா தான் ஸ்லைஸ் ஆகும். தோலை தடிக்க வைக்கிறதுக்காக உருவாக்கினா தான் பெங்களூர் தக்காளி. இன்றைக்கி நாட்டு தக்காளின்னு கடையில் கிடைக்கிறதுமே ஒரு வீரிய ஊற்றகம் தான். ஸோ இப்படி பல விஷயங்களை எனக்கு என் ஊர் இது என்னோட தேவைக்கு நான் என்ன வேணாலும் மாற்றுவேன். அது உயிரினமாக இருந்தாலும் சரி, தாவரமாக இருந்தாலும் சரி, இந்த மனோபாவத்தில் தான் நாம் வந்து வேக வேகமாக போகிறோம். அயல் நாட்டு காய்கறிகளோட ஆதிக்கம் வந்து இன்றைக்கி நம்மளுடைய சமையலறையில் வந்து அதிகமாகிடுச்சு. நம்ம நாட்டு காய்கறிகள் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஈவன் காய்கறிங்கிறதுக்கு கூட நீங்கள் டெஃபினேஷன் அழகாக சொல்லியிருந்தீங்க. மிளகு என்றதுலேருந்து தான் மிளகாய் கறி அப்படின்னா மிளகு கறினா மிளகு காய்கறினா மிளகு சேர்த்து காயை சமைப்பது தான் காய்கறி. உங்கள் வீட்டில் என்ன காய்கறி அப்படின்னா மிளகு சேர்த்து ஒரு கத்திரிக்காய் தோட்டல் வச்சுருக்கீங்களா, மிளகு சேர்த்து புடலங்காய் செஞ்சீங்களாங்கிறது தான் காய் கறி. கறின்னா அதனுடைய வேறு வேறு மிளகு. மிளகாய் அப்படிங்கிறது சில்லியிலேருந்து வந்துச்சு 16-17 அதனால தான் பேர் சில்லி. சில்லி நாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு வந்துச்சு. பல உணவுகள் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய பல உணவு, உருளைக்கிழங்காக இருக்கட்டும், தக்காளி பழமாக இருக்கட்டும், வெங்காயம், சேனக்கிழங்கு எல்லாமே வெளியூர்லேருந்து வந்தது. சேனக்கிழங்கு ஜப்பான்லேருந்து வந்தது. ஆமாம், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாடுகள்லேருந்து வந்திருக்கு. அது கூட தவறில்லை, ஒரு நாட்டிலேருந்து வருது, கொஞ்சம் நாள் அதை பழக்க ஆரம்பிக்கிறாங்க, அது ஒன்றும் பாதிப்பு வரல, நல்லா இருக்கும்போது அந்த நாட்டு தவறமாக வர்றது தப்பு இல்லை. ஆனால் வேக வேகமாக ஒரு புதிய புதிய ஒட்டு ரகங்களை கொண்டு வருது. இப்போ அதை விட பயங்கர மரபணு மாற்ற பயிர்கள்லாம் கொண்டு வராங்க, ஒரு பக்கம் பீட்டி ரகங்கள். அதெல்லாம் வந்து ஒரு அச்சத்தை உண்டாக்குது. உண்மையிலேயே அது பலன் அளிக்குமா, அவங்க பெரிய லெவலில் வந்து அது ஒரு ப்ரொடக்ஷனை கூட்டும், அதனால் அது கொண்டு வரோன்னு சொல்லி அந்த விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஆனால் அதற்கான முழுமையான ஆய்வுகள் முழுமையாக நடைபெறாத பட்சத்தில் வேகமாக நமக்குள்ளே வர்றதுங்கிறது வந்து ஒரு ஆபத்தை விளைவிக்கும். அயல் நாட்டு காய்கறிகள் நம்ம என்ன சொல்லணும்னா, நம்ம நாட்டு காய்கறிகளில் எத்தனையோ நல்ல காய்கறிகள் இருக்குது. இப்போ வெண்டைக்காய் வந்து நம்ம ஊர் வெண்டைக்காய் அவ்வளோ நல்ல பல நல்ல பழங்கள் அவ்வளோ. கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க, சுரக்காய் எடுங்க, பீர்க்கங்காய் எடுத்துக்கோங்க, அவரைக்காய் எடுத்துக்கோங்க, இது எல்லாமே நல்ல காய் தான். ஆனால் நமக்கு ஒரு மனோபாவம், கேரட் சி ஃபார் கேரட் அப்படின்னு படிச்சுட்டான் பையன். ஸோ கேரட்னா கண்ணுக்கு நல்லது. ஏன் கேரட்டை விட 2500 மடங்கு முருங்கைக்கீரையில் இருக்குது. ஆனால் அவனுக்கு பாவம் எம் ஃபார் முருங்கைக்கீரைன்னு யாரும் சொல்லி கொடுக்கல. ஸோ அதனால் அவன் சி ஃபார் கேரட்னோடனே கேரட் தான் வேணும். சின்ன பிள்ளைலேருந்து கேரட் சாப்பிடுப்பா நல்லது, ஆப்பிள் சாப்பிடுப்பா நல்லது. ஆப்பிளை விட 3 ஆப்பிளுக்கு சத்து நெல்லிக்காயில் இருக்குது. யார் யோசிக்கிறாங்க? இன்றைக்கும் நம்ம வீட்டில் பல பிள்ளைங்க பப்பாளினா பிடிக்காது. பப்பாளி பழம் அது ஒரு மாதிரி கையெல்லாம் ஒட்டுங்க, ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும். அதே போய் அப்படியே மடகாஸ்கர் ஆப்பிள், நியூசிலாந்துலேருந்து கிவி ஒட்டி வர்ற ஆப்பிள் அப்படியே அதுக்கு பாலிஷ் போட்டு அது மேலே வேக்ஸ் தடவி ஸ்டிக்கர் ஒட்டி வர்றது, அதை விலை கூடுன ஆப்பிள்னு வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொடுப்பாங்க. ஏன், நம்ம கொய்யா பழம் மிகச்சிறந்த பழம். ஐசிஎம்ஆரோட நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹைதராபாத்தில் இருக்குது. அத்தனை பழங்களையும் வந்து ஆராய்ச்சி செய்து எந்த பழம் மிகச்சிறந்த பழம், கலோரி அளவில், உடல் நோய் எதிர்ப்பாற்றல் கொடுக்கறதுல, ஊக்கம் கொடுக்கறதுலன்னு அவங்க எல்லாம் கிளாஸிஃபை பண்ணி பெஸ்ட்டு இப்போ ஃப்ரூட்டுன்னு அவங்க கொடுத்தது சிவப்பு கொய்யா பழம். ஆனால் நம்மால் போடாங்க கொய்யா அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கெட்ட வார்த்தையாக சொல்லக்கூடிய அளவில் கொண்டு போயிட்டான். கொய்யா பழத்தை வந்து ஒரு அவலட்சமாக, அது வந்து இன்னைக்கு வரைக்கும் கொய்யா பழம் வண்டியிலையும் வீதியிலையும் தானே போட்டு விற்கிறாங்க. அது என்னைக்காவது ஒரு ஏசி ரூமில் சூப்பர்ல வரலையில்ல. காரணம் வந்து கொய்யா வந்து ஒரு தரம் குறைந்த ஒரு சாமானியனுடைய, ஏன்னா நம்ம ஊரில் வந்து சாமானியன் கொண்டு வந்தால் அது வந்து சாதாரண விஷயமாக தானே பார்க்கப்படும். அதே வந்து 250 ரூபா கொடுத்து கலிஃபோர்னியன் திராட்சை கொண்டு வரும், 1/2 கிலோ 250 ரூபா, 1000 ரூபா கிலோன்னு வாங்கிட்டு போவாங்க. ஆனால் பன்னீர் திராட்சைன்னு திண்டுக்கல் உள்ள திராட்சை கீழே கிடக்கும்,
அந்த திண்டுக்கல்ல அந்த விதையோடு இருக்கக்கூடிய திராட்சைக்கு இருக்கக்கூடிய பலனில் கொஞ்சம் கூட கலிபோர்னியா திராட்சை கிடையாது. ஆனால் யாரும் அதை சொல்கிறதுக்கு இல்லை. இது வந்து ஒரு பெரிய காஸ்ட்லியான விஷயம், அப்போ நம்ம அதை நல்லது அப்படின்னு நினச்சி வாங்குறாங்க. இப்படி சொல்லிட்டே போகலாம். நம்ம கீரை வகைகள் பற்றி சொல்லியிருந்தீங்களா சார், முருங்கைக்கீரை வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மேலே உள்ள வியாதிகளை வந்து குணப்படுத்தணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கீரைகள் வந்து பொதுவாக காய்கறிகள்லாம் லெஸ் பண்ணோன்னா கீரைகள் வந்து ஒரு குறைந்த காலத்தில் 20 பயிர் 40 பயிர்லேயே மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கக்கூடியது. குறிப்பாக நம்ம உடம்புக்கு நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ட்னு வேணும். மைக்ரோ நியூட்ரியன்ட் நமக்கு தெரியும், கார்போஹைட்ரேட், புரதம், ஃபேட்டு, நார்பொருள், இது மாதிரி மேக்ரோவாக தெரியும். மைக்ரோனா கொஞ்சோல செலினியம், கொஞ்சம் மேங்கனீஸ், கொஞ்சம் இரும்புச்சத்து, இந்த மாதிரி துளி துளியாக நுண்ணிய கனிமங்கள் நிறைய இருக்கக்கூடிய பொருள் வந்து கீரை. ஸோ ஒரு நோய் எதிர்ப்பாற்றல் நல்லா இருக்கணும், உடல் வந்து பல வரக்கூடிய நோய்களை எதிர்க்கக்கூடிய ஆற்றலை இயல்புலேயே கொடுக்கணும்னா அது கீரையால் தான் முடியும். அதுலேயும் குறிப்பாக முருங்கைக்கீரைகள்லாம் இன்றைக்கி விலையே கிடையாது. ஆனால் முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய பயன் வேறு எந்த கீரையிலையும் கிடையாது. முருங்கைக்கீரை வந்து கண்ணுக்கு நல்லது, அதிக இரும்பு சத்து இருக்குது, அதிகமாக கனிமங்கள் சத்து இருக்குது, நரம்புகளை உரமாக்கக்கூடியது, அவ்வளவு நல்ல விஷயம் முருங்கைக்கீரையில் இருக்குது. பசலக்கீரை, பாலக்கீரை, சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கண்ணுக்கு நல்லது, கரிசலாங்கண்ணி ஈரலுக்குரிய கீரை, சிறுகீரை குழந்தைகளுக்கு செரிமானத்தை நல்லா கொடுக்கக்கூடியது. அத்தனை கீரையிலையும் இன்றைக்கி ரொம்ப முக்கியமானது ஃபைபர். யாரை கேட்டாலும் சக்கரவியாதி வரக்கூடாது, மாரடைப்பு வரக்கூடாதுன்னா, புற்றுநோய் வரக்கூடாதுன்னா ஃபைபர் நிறைய எடுங்க. இந்த ஃபைபர் இயல்புலேயே அதிகமாக இருக்கிறது இத்தனை கீரையில் தான். ஸோ கீரைகள் வந்து நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமான விஷயம். அப்புறம் எனக்கு ஒரு பர்சனலாக ஒரு க்வெஸ்சன் வந்து, இப்போ வந்து அசிட்டிக் ஃபுட் ஆல்கலிக் ஃபுட்டுன்னு சொல்கிறாங்க, அதாவது காரத்தன்மை உள்ள உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துகிட்டா ஆண் குழந்தை தான் பிறக்கும், அமிலத்தன்மை உள்ள உணவுகளை எடுத்துக்கிட்டால் பெண் குழந்தை தான் பிறக்கும், இந்த காலத்தில் வந்து பெண் குழந்தைகள் அதிகமாக பிறக்க இதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க, இது உண்மையாக? இல்லை, அது முழுமையான அறிவியல் பூர்வமாக தவறு, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. பொதுவாக காரத்தன்மையான உள்ள பொருள் நிறைய எடுக்கணும். நமக்கு வந்து அல்கலைன் ஃபுட் எடுக்கிறத வந்து ஒரு நேச்சுரோபத்ஸ் வந்து உடலுக்கு நல்ல விஷயம், உடல் வந்து அழிவிலிருந்து காப்பாற்றணும்னா அந்த மாதிரி ரொம்ப லோ அசிடிக்காகவும் ஹை அல்கலைன் கண்டென்ட் உள்ள உணவுகளை எடுங்கங்கிறது மேற்கத்திய விஞ்ஞானத்தினுடைய ஒரு முக்கியமான, மேற்கத்திய நேச்சுரோபத்தினுடைய ஒரு கருத்து அது. அது அதில் நிறைய உண்மைகளும் இருக்குது. நிறைய அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து புற்றுநோய்களுக்கெல்லாம் கூட எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துங்க, அதனுடைய அது வந்து பேசிக்கலி அசிடிக்காக இருந்தாலும் உடம்புக்குள்ளே அது வந்து ஒரு காரத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்படி நிறைய விஷயங்களை சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக நம்மளுடைய நம்ம தமிழர் உணவியல் சார்ந்த ஒரு விஷயங்களில் பழங்கள் தான் வந்து முதல் சிறந்த உணவு. ஒரு பெஸ்ட்டு ஃபுட்டு காலையில் முதல்ல எப்படி உங்களுடைய உணவு பட்டியலை ஆரம்பிக்கணும்னா, முதல்ல பழங்கள் அல்லது ஆவியில் வெந்த உணவு, ரெண்டையும் தான் காலையில் முதல் உணவாக எடுக்கணும். எந்த காலகட்டத்திலையும் ஒரு நோயிலிருந்து வெளியே வரும்போது, குழந்தை பருவத்தில், ஒரு பசிச்சு வேறு எந்த உணவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில எல்லாம் பழங்கள் தான் மிகச்சிறந்த உணவாக இருக்கும். முன்னாடியெல்லாம் அது காய்ச்சக்காரம் மட்டும் தான் பழம் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு, இப்போ கொஞ்சம் மாறியிருக்காங்க, நிறைய பேர் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொன்று விலை, ஒன்று அதிகபட்ச விலையாக இருக்கிறதுனாலையும் மக்களுக்கு அந்த தயக்கம் இருக்குது. பக்கத்தில் அருகாமையில் இருக்க பப்பாளி, கொய்யாப்பழம், நாவல், மாதுளம்பழம், இது போதும் நமக்கு. ஒரு சித்த மருத்துவராக அலோபதி மெடிசன், ஹோமியோபதி மெடிசன்லாம் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஒரு மனிதனுடைய அறிவியல் தேடல் தான் ஒவ்வொன்றும். நவீன மருத்துவம் நம் துறைக்கு, நம்மளுடைய சமூகத்துக்கு ஆற்றிய பங்கை வந்து யாராலையும் மறுக்கவே முடியாது. சுதந்திரம் அடையும் போது 39 நம்மளுடைய சராசரி ஆயுட்காலம், இன்றைக்கி 60 இருக்கும். அதுக்கு அவர்களுடைய பங்கு தான் மிகச்சிறிய பங்கு, அதில் எந்த தயக்கமும் கிடையாது. அறிவியல் துறைய ஆய்வுகளாக இருக்கட்டும், அவசர கால சிகிச்சை, இன்றைக்கி ஒரு திடீர் ரத்தப்போக்கோ இல்லை திடீர்னு வந்து ஒரு மரணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாரடைப்பினுடைய விளிம்பில் இருக்கமோ, நவீன மருத்துவம் தான் நமக்கு வந்து ஒரு அச்சாணியான ஒரு விஷயம், எல்லாருக்கும் தேவையான விஷயம். நான் பார்க்கக்கூடியது எப்படி இருக்கிறேன்னா, பாரம்பரியத்தில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கும் பொழுது அதை வந்து நவீன மருத்துவர்கள் இதை ஒதுக்க வேண்டியதில்லை. எல்லா துறை மருத்துவர்களும் ஒருங்கிணைந்து பணியாற்றணும். அதை இன்டகிரேட்டடாக சொல்கிறோம், இன்டகிரேட்டட் அப்ரோச் இருக்கணும். ஒரு சர்க்கரை வியாதி வராரு, உடனடியாக சர்க்கரையை குறைக்கிறதுக்கு இன்சுலின் அவசியமாக படுக்கப்பட்டதில் இன்சுலின் போடட்டும். அதே சமயத்தில் அந்த நபருக்கு இந்த சர்க்கரையை நாள்பட்ட அளவில் கட்டுப்படுத்துவதற்கு, அவர்களுடைய கணையத்தை தூண்டுவதற்கோ, இல்லை வேறு திசுக்களிலே வந்து அவர்களுக்கு ஒரு மாற்றங்களை கொண்டு வருவதற்கோ ஒரு சித்த மருந்துகள் பயன்படுதுன்னா, ஏன் ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து பண்ணக்கூடாது? இதில் வந்து பல ஆராய்ச்சிகள் வளர்ந்த நாடுகளில் நடந்துகிட்ருக்கு. புற்றுநோய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டிவ் ஆங்காலஜின்னு ஒரு விஷயம் அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவில் வளர்ந்துருக்கு. நான் ஒரு கருத்தரங்கிற்காக அங்கே போயிருக்கும்போது, ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை, கிளீவ்லாண்ட் ஹாஸ்பிட்டல்னு பேர், உலகத்தில் மிகச்சிறந்த மருத்துவம், 2 பெரிய மருத்துவமனை அது. அந்த மருத்துவமனையில் ஒரே தளத்தில் ஒரு நோயாளி வந்து கையில் வந்து கீமோ தெரப்பி எடுத்துகிட்ருக்கார். இது அது முடித்த உடனே அவர் வந்து தாய் சீன் சொல்லக்கூடிய சீன நடனம் பண்ணுறாரு, சீன மருந்துகள் கொடுக்குறாங்க.
அமெரிக்கன் பொட்டானிக்கல் இதிலிருந்து அவர்களுக்கு தாவர மருந்துகள் உணவுகள் கொடுக்குறாங்க. இப்படி எல்லாமே ஒரு நவீன மருத்துவர், ஒரு சீன மருத்துவர், ஒரு யோக மருத்துவர் எல்லாம் இணைந்து அந்த நோயாளியினுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறாங்க, விரைவாக அந்த நோய் போவதற்கு உதவி செய்கிறாங்க. அப்படி அந்த வளர்ந்த நாடுகளில் பாரம்பரிய மருத்துவத்தின் எச்சம் எதுவும் இல்லாத அந்த நாட்டில் செய்யும்போது இந்தியா மாதிரி நாடுகளில் இங்கே எவ்வளவு பாரம்பரியம் இருக்கிறது, எத்தனை சித்த மருத்துவம் இருக்குது, ஆயுர்வேதம் இருக்குது, யுனானி இருக்குது, இப்படி பாரம்பரிய விஷயங்கள் எல்லாம் உள்ளவங்க ஒன்றா இணைந்து நோயாளியை விரைவாக குறைந்த செலவில் வேகமாக மீட்டெடுக்க வேண்டியதான் மருத்துவர்களுடைய கடமை. சார், மெடிக்கல் எத்திக் படி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சித்த மருத்துவராக இருந்தீங்கன்னா சித்த மெடிசன் மட்டும்தானே நீங்கள் ப்ரிஃபர் பண்ண முடியும்? இல்லை, ஒவ்வொரு மருத்துவரும் அவரவர் தார்ந்த துறையை மட்டும்தான் செய்யணும். ஆனால் மருத்துவர் ரெண்டு பேரும் ஒன்றா செய்கிறதுல எந்த எத்திக்ஸும் பிரச்சனை இல்லையே. நீங்கள் ஒரு நவீன மருத்துவர், நான் ஒரு சித்த மருத்துவர், எனக்கு சித்த மருத்துவத்தில் பாண்டித்தியம் இருக்குது, உங்களுக்கு நவீன மருத்துவத்தில் அனுபவமும் பாண்டித்தியமும் இருக்குது, நாம் ரெண்டு பேரும் பேசுகிறதை யாரும் ஒன்றும் எதிர்க்க முடியாது. நீங்களும் நானும் சேர்ந்து வரக்கூடிய நோயாளிக்கு மிகச் குறைந்த செலவில், இப்போ பிபி அதிகமாக இருக்குது உடனடியாக குறைக்கணும், நான் நவீன மருந்து கொடுக்குறேன், கொடுங்க. ஆனால் வெண்தாமரை நான் கொடுக்குறேன், தொடர்ச்சியாக கொடுக்கும்பொழுது அவருக்கு பிபி கூடாது அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன்னா, வெண்தாமரைங்கிறது நம்ம சாப்பிடக்கூடிய கீரை மாதிரி இன்னொரு கீரை அப்படிங்கும்போது, அது போய் உங்களுடைய நவீன மருந்தோட எந்த அதனுடைய பயோஅவைலபிலிட்டியை மாற்றப்போவதில்லை, மாற்றாது அப்படிங்கிறதுக்கான அறிவியல் தரவுகளும் நிறைய வந்தாச்சு. ஸோ சில நிறைய பேர் சொல்லுவாங்க அது மாதிரி ரெண்டும் ஒன்றா சேரும்போது ஏதாவது ஒரு மருந்தோட இதை இன்னொரு மருந்து பிரச்சனை பண்ணுமான்னு, அப்படி பண்ணுறதில்லை அப்படின்னு கூட பல ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கு. பொதுமக்களுக்கு பொதுவாக ஒரு என்ன ஒரு அச்சம் இருக்குன்னா, இப்போ இங்கிலீஷ் மெடிசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஆர்என்டி எல்லாம் இருக்கு, ரிசர்ச் பண்ணி வருது, பட் சித்தா அது வந்து ஏதாவது நீங்கள் கொடுத்துட்டு அது ஏதாவது ஏதாவது எஃபெக்ட் கொடுத்துருமோன்னு பயம். ஆராய்ச்சிகளை பார்த்தீங்கன்னா இன்றைக்கு சித்த மருத்துவத்தில் நடக்கக்கூடிய ஆராய்ச்சிகள் உலகத்தரமிக்க பல ஆய்வுகள் நம்ம ஊர்லேயே நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு தேசிய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் இங்கே தாம்பரத்தில் இருக்கு, இந்திய மத்திய அரசினுடைய கிளினிக்கல் ஆராய்ச்சி நிறுவனம் வந்து அரும்பாக்கம் அண்ணா நகரில் இருக்கு. இவங்கெல்லாம் இன்னைக்கு உலகத்தில் சில தரங்கள் இருக்கு. ஒரு மருத்துவ ஆய்வு அப்படின்னா எப்படி நடக்கணும், எப்படி அதனுடைய புரோட்டோகால் இருக்கணும், என்ன மாதிரி ஃபேஸ் ஒன், ஃபேஸ் டூ, ஃபேஸ் த்ரீ ஸ்டடி, ஒரு நவீன மருந்தை எப்படி உருவாக்குகிறார்களோ அதே மாதிரி ஆய்வுகள் இன்னைக்கு சித்த மருந்துகளில் பெரிய அளவில் நடந்து அதனுடைய முடிவுகள் உலக அளவில் போகக்கூடிய அளவில் நிறைய ஆய்வுகள் நடந்துக்கிட்டு. சுற்றுச்சூழலுக்கும் சித்த மருத்துவம் எதாவது சம்மந்தம் இருக்குங்களா? இன்னைக்கு வந்து என்வாயர்மெண்டல் அப்படின்னாலே வந்து ஒரு தொழிற்சாலை அமைக்கணும்னா என்வாயர்மெண்டல் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கும்போது தான் என்வாயர்மெண்டல் பற்றி யோசிக்கிறாங்க. பையனாக இருந்தால் என்வாயர்மெண்டல் சயின்ஸ் படிக்கும்போது தான் அவனுக்கு என்வாயர்மெண்ட் தெரியுது. அப்படி கிடையாது. சூழலுங்கிறது நம் வாழ்வோடு இணைந்த ஒரு விஷயம். இந்த சுற்றி இருக்கிற குளம் நல்லா இருக்கணும், சுற்றி இருக்கிற ஏரி நல்லா இருக்கணும், மலை நல்லா இருக்கணும், நீர் நல்லா இருக்கணும், இப்படி ஒவ்வொரு விஷயமும் நம் வாழ்வோடு இணைந்து இருக்கும்போது மட்டும்தான் நாம் நல்லா இருக்க முடியும். அதற்காக சூழலை நாம் கெடுக்கக்கூடாது. நம்ம சூழலை கெடுக்கிறது நம்ம வீட்டுடைய ஒரு ஃபவுண்டேஷனை நாம் இடிக்கிற மாதிரி, நம்ம வீட்டோட சுவரை கொஞ்சம் ஓட்ட போடுற மாதிரி தான் வெளியில் நீங்கள். அந்த காலத்துலேயும் இந்த சுற்றுச்சூழலுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது? சங்க இலக்கியங்களை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கள் சொன்ன அளவுக்கு மாசுக்களை ப்ரிவென்ட் பண்ணணும் ஒருங்கிறது. சில ஒரு ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்கிறேன். ஒரு மன்னன் வந்து போர் முடிச்சுட்டு தன்னுடைய துணைவியை தேடி வேகமாக தன்னுடைய தேரில் வரான். வரும்பொழுது அந்த தேரில் இருக்கக்கூடிய மணியெல்லாம் நங்க 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 நங்கன்னு அடிச்சுட்டு வருது. அப்போது வழியில் இருக்கக்கூடிய தும்பிகள் வண்டு எல்லாம் செதறி ஓடுது. திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை, நம்ம இவ்வளோ வேகமாக போகிறோம், ஆனால் இங்கே ஒரு குலாவி கொண்டு இருக்கக்கூடிய தும்பியும் வண்டு இவ்வளோ செதறுது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இறங்கி அந்த மணியை எல்லாம் கட்டி, இவன் வேகமாக போகும்போது அந்த ஒலி வரக்கூடாது அப்படிங்கிற இதை எல்லாம் கட்டிட்டு திரும்ப வண்டியில் போகிறான். இதை விட ஒரு சவுண்டு பொல்யூஷனை, ஒரு சவுண்ட் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு யோசித்ததுக்கு ஒரு பெரிய அடையாளம் உலகத்தில் வேறு எந்த இலக்கியத்திலையும் கிடையாது. அப்படித்தான் அந்த தமிழன் யோசிச்சிருக்கான். அந்த தமிழன் அப்படி இருந்திருக்கணும், அந்த கவி அப்படி இருந்திருக்கணும், அந்த சமூகம் அப்படி யோசித்திருந்ததுனால தான் அப்படி ஒரு பாடல் எழுதப்பட்டிருக்கணும். அந்த அளவுக்கு சூழல் மீது ஒரு அக்கறை கொண்ட ஒரு மனிதர்கள் தான் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னு சொன்னவங்க. நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது, காக்கா குருவி எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொன்னவங்க. அப்படிப்பட்ட ஒரு சமூகம் இன்றைக்கு வந்து நான் எனது எனக்கு மட்டும் நான் மட்டும்னு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம மாறியிருக்கோம். அதனால் சூழலுங்கிறது வாழ்வோடு ஒட்டிய விஷயம். இன்றைக்கி நீங்கள் குழந்தைக்கு சாப்பிடும்போது சாப்பாடை வீணாக்கிடக்கூடாது, தட்டிலேருந்து தூரப்படக்கூடாது, காக்கா குருவிலாம் உன்னோட இருந்தது, செடி நீ வளர்க்கணும், அது பூக்கிறது வந்து எதுக்கு, இப்படி ஒவ்வொரு விஷயங்களோடு நாம் வளர்ந்தால் மட்டும்தான் இந்த சூழலை பாதுகாக்க முடியும்.